அதிகமான நபர்களுக்கு பார்த்தீங்களா இருந்தால் வயிற்று கோளாறு என்று சொல்வோம், அதாவது அஜீர்ண பிரச்சனைகள், வாயு பிரச்சனை என்று அடிக்கடி நாங்கள் சொல்வதுண்டு. அசைக்கில் சில நேரங்களில் பார்த்தீங்களா இருந்தால் வயிற்றுக்குள்ள வலி, நோவு, சில நேரங்களில் அந்த வயிற்றுக்குள்ளே நோவானது பார்த்தீங்களா இருந்தால் கை மூட்டுக்குள்ளே வந்து பிடிக்கிற மாதிரி, அல்லது வந்து நெஞ்சுக்குள்ளே வந்து பிடிக்கிற மாதிரி, இப்படியான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுவதுண்டு. பெரும்பாலும் நாங்கள் உண்ணுகின்ற உணவை வந்து சரியான முறைக்கு சமிபாடு அடையாத செயற்பாடுகள் காரணமாகத்தான் இப்படியான வாயு பிரச்சனைகளானது ஏற்படுது. பெரும்பாலும் இப்படியான நபர்களுக்கு பார்த்தீங்களா இருந்தால் சாப்பிட்ட உடனே வயிறு ஊதுற பிரச்சனைகள், மூச்சு விடுறது கஷ்டம், இப்படியான சில பிரச்சனைகள், சில நேரங்களில் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள், அதாவது மலம் கழிக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள், இப்படியான சில பாதிப்புகளானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சமீபம் ஒழுங்கான முறைக்கு இல்லாததன் காரணமாகத்தான் இப்படியான பிரச்சனைகளானது அதிகமாக ஏற்படுது. எங்கள்கிட்ட இருக்கிற சில மூலிகைகளை கொண்டு சரியான முறைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த பிரச்சனையை நாங்கள் குணப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஜீரண கோளாறுகள், மலச்சிக்கல் பிரச்சனைகள், வயிறூதல் பிரச்சனைகள், வாயு பிரச்சனைகள், அடிக்கடி கூடுதலாக காற்று வெளியாகிற பிரச்சனைகள், இப்படியான நிலைமைகளானது குணமடையும். தோல் மூட்டுக்கள் அங்கங்கே பிடிக்கிற பிரச்சனைகள் சில நபர்களுக்கு இருக்குது. ஸோ இப்படியான பிரச்சனைகள் எதுவும் இருக்குமா இருந்தாலும் இப்படியான பிரச்சனைகளும் குணமடையும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், சீரகம், இந்த ஐந்து பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கோ இதை வந்துட்டு நார்மலாக கடைகளில் எடுத்துக்கொள்வது கடினமாக இருக்குமா இருந்தால் நாட்டு மருந்து கடைகளில் இலகுவாக எடுக்கலாம். ஸோ இந்த ஐந்து பொருட்களும் நாங்கள் என்ன சொல்லுவோம் சொன்னால் பஞ்ச தீபக்கினி என்று சொல்லுவோம். ஒவ்வொன்றிலையும் சம அளவு எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கடுமையாக இல்லாமல் ஓரளவு வறுத்து கொள்ள வேண்டும். வறுத்து தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இதை வந்துட்டு நன்றாக பொடி செய்ய வேண்டும். பொடி செஞ்சு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பனம் கற்கண்டு, நீங்கள் சுத்தமான பனம் கற்கண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் மொத்த பவுடர் அளவு பார்த்தீங்களா இருந்தால் 500 கிராமாக இருக்குமா இருந்தால் பனங்கற்கண்டு வந்துட்டு 250 கிராம் நீங்கள் என்ன செய்யணும் எடுக்க வேண்டும். அந்த பனங்கற்கண்டையும் நன்றாக பொடி செஞ்சு இந்த பொடியோட சேர்த்து ஒன்றாக என்ன செய்யணும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் காற்று புகாத ஒரு போத்தலில் வந்து அடைச்சி வச்சு கொள்ளுங்க. நாங்கள் தயார் செஞ்சு வச்ச இந்த பவுடர்லேருந்து ஒரு தேக்கரண்டி எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் இளம் சூடான நீரில் நீங்கள் என்ன செய்யணும், கலந்து குடிக்கணும். சாப்பாட்டுக்கு முதல் ஒரு 30 நிமிடத்துக்கு முதல் எடுத்தால் நல்லம் 3 வேளையும் நீங்கள் எடுக்கலாம். இப்படியான பிரச்சனைகள் இருக்கவங்க கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய மாற்றங்களை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும்.